அதாவது நான் வந்து விவேக்கோட சித்தி பையன், எங்கள் அம்மாவும் அங்கே அம்மாவும் கூட பிறந்த சகோதரிகள். நாங்கள் வந்து இப்போ பூர்வீக ஊர்னா பெருங்கோட்டை தான் எங்களுக்கு பூர்வீகம். நாங்கள் அந்த காலத்துலேருந்து இங்கே தான் இருக்கோம். அவங்களுக்கும் இங்கே தான் எல்லாமே பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். அவங்களுடைய தொழில் மற்றும் படிப்பு விஷயத்துக்காக அவங்க அப்படியே வெளியிடங்களுக்கு மதுரை அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் விவேக் காலேஜ் படித்ததெல்லாம் இங்கே மதுரை தான். அப்புறம் அரசாங்கத்தில் வேலை கிடைச்சதுனால மெட்ராஸ் பக்கம் சென்னை பக்கம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னோடய அண்ணன் வந்து நல்ல இந்த கலை இதில் வந்து அவங்க நல்ல இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் அவங்க பாலசந்தர் அறிமுகம் கிடச்சி அவங்க அது மூலியமாக இது திரைத்துறைக்கு போய் அதில் வந்து ஒரு நல்ல நிலைக்கு உயர்ந்தாப்புல. என்ன அவர் தமிழ்நாட்டில் பிடிக்காதவங்க யாருக்குமே பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. என்ன அந்த அளவுக்கு வந்து ஒரு மக்கள் கலைஞன் அவர். என்ன அதுபோக அவர் ஒரு அப்துல் கலாம் வழியில் வந்து அவர் மிகச்சிறந்த ஒரு அவரை வழிகாட்டியாக அவர் வச்சுருந்தார். அதாவது அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மூலியமாக அவங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து செக்ரட்டரியேட்டில் வந்து அவங்க இதில் இது ஹெட்கிளார்க்காக இருந்தாங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில். விவேக் முதல்ல வந்து ஜாப் தான் பண்ணாங்க, ஆமாம், அரசாங்க வேலை பார்த்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு திரைத்துறையில் ஒரு பலத்து. அவங்க வந்து இந்த நாடகம் இது காலேஜில் படிக்கும்போதே நாடகம் இதெல்லாம் போடுவாங்க. அது மூலியமாக பாலச்சந்தர் அனுபவம் கிடச்சி அதுக்கப்புறமா அவங்க திரைத்துறைக்கு வந்தாங்க. பிறகு ரெண்டையுமே ஒரே நேரத்தில் பார்க்க முடியாததுனால இதில் ப்ராப்ளம் ஆன உடனே வேலையை விட்டுட்டாங்க. வேலையை விட்டு முழுக்க முழுக்க இதிலையே இருந்துட்டாங்க. ஆமாம், அவங்க ஏன்னா அவங்க சொந்த நாங்களாம் அவங்க சொந்தக்காரங்க தானே. அதனால இந்த பக்கம் ஷூட்டிங் அப்படின்னு வந்தால் கண்டிப்பாக இங்கே வராமல் போக மாட்டாங்க. இங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அது அவங்க அப்பா வந்து கோயில்பட்டுலாம் இருந்தாங்க ரொம்ப நாளாக, அதனால் அப்படி அப்பாவை பார்த்துட்டு அப்படி இங்கே எங்களையும் வந்து பார்த்துட்டு போவாங்க. அதாவது பூர்வீகத்துன்றதுனால அவங்க எங்களுடைய குடும்ப இது கல்லறைகள்லாம் இங்கே தான் இருக்குது. அப்போ அவங்களோட மூத்த முன்னோர்களை வழிபடுறதுக்காக இங்கே வருவாங்க, வந்து எல்லாம் இது பண்ணிட்டு போவாங்க. அவருடைய இறப்பு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கே தாங்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு எப்படின்னா, அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி இருக்குன்னா நாங்கள் அவங்களுடைய சொந்தக்காரங்க எங்களுக்கு எப்படி இருக்கும், அதாவது எங்களால் வந்து அதை ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு இது தான். என்னுடைய அத்தா வந்து ஒரு ஆள், என்னுடைய அக்கா வீட்டுக்காரர் தான். என்ன அவர் இறந்து கரெக்டாக ஒரு மாதம் கூட ஆகலை, அந்த துக்கத்திலேயே அவர் வந்து அவரும் இறந்துட்டாப்புல. ஒரு மாதம் கூட ஆகலை. அதனால் எங்களுக்கு வந்து போன வருஷம் வந்து ரொம்ப பெரிய பேரிழப்பாக இருந்துச்சு. சரி, அதெல்லாம் கடவுள்லாம் எங்களுக்கு அந்த இதெல்லாம் தாங்கிறதுக்கு இது கொடுக்கணும், சக்தி கொடுக்கணும். இப்போ அவர் தங்கியிருந்த வீட்டுடைய சாலைக்கு வந்து ஒரு பேர் வச்சாங்க, அதை பற்றி என்ன? உண்மையிலே அது கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு செயல் தான். ஏன்னா அது வந்து இப்போ ஒருத்தர் மறைஞ்சிட்டார், இப்போ அவர் வந்து மக்கள் நினைவில் நீங்கள் இடம்பெறணும்னா அவர் பேரில் ஒரு இப்போ நம்ம காமராஜர் சாலைன்னு வச்சுருக்கோம். இப்போ அதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நினைவூட்டல் மாதிரி தான். அப்போது இது வைக்கும்போது நாளைக்குள்ள மக்கள் ஏன் இதுக்கு இந்த மாதிரி சாலை வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ இப்போ உள்ள மக்கள் வந்து அதை எடுத்து சொல்லுவாங்க. அப்போ இனிமேல் வரக்கூடிய சந்ததிகளும் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க. விவேக் பற்றி பூமி உள்ள வரை, ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். ஆமாம், அதாவது எப்படி இப்போ மரங்களை வந்து அழிக்க முடியாது. என்ன அப்போ மரங்கள் வந்து அவருடைய பேர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. என்ன அவர் வந்து கிட்டத்தட்ட 100,000 மரக்கன்றுகளுக்கு வந்து அவர் வந்து இது பண்ணார். என்ன அது, அதனால் அவர் பேர் வந்து என்றைக்குமே நிலைச்சிருக்கும். முத்தையா பாண்டியன், என்னுடைய பேர் வந்து முத்தையா பாண்டியன். நான் வந்து பாம்பேயில் வந்து ஸ்கூல் வச்சு நடத்திட்டுருக்கேன்.